வெல்கம் டு எம்கே பிஜியன்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களுக்கு காலில் போடக்கூடிய ரிங், இந்த ரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எதுக்காக நம்ம போடுறோன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு புறா வந்து நல்லா பறந்துட்டு ஒரு நல்ல டைமர் வந்து நம்ம டெய்லியும் ட்ரெயின் பண்ணி நம்மகிட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் பறக்குதுன்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அடையாளம் கையில் வச்சுருக்கணும். ஸோ அந்த அடையாளம் தான் நம்மளோட பேர் போட்டு ஒரு ஃபோன் நம்பர் போட்ட ஒரு ரிங்கு. நீங்கள் உங்களோட டீம் பேரை கூட அந்த ரிங்கில் வந்து ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பந்தயத்துக்கு நம்ம ஒரு பொருளை வந்து ரெடி பண்ணிட்டோம், 5 மணி நேரம் பறக்குது, இது நான் வந்து காம்படிஷனில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிங்கு காலில் இல்லைன்னா காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு அலோடே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கர்ணா புறாங்க தொலைஞ்சு போகும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பறக்கும் போது. ஸோ அப்படி பறந்து அது தொலைஞ்சு போய் வேறு யாருக்கிட்ட இறங்கிருச்சுன்னா, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அது காலில் இருக்கிற ரிங்கு உங்களோட பேர் வந்து ஒரு அடையாளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த புறாவை கிஃப்டாக கொடுக்குறீங்க, இல்லை நமக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம ஞாபகார்த்தமாக நம்மளோட பேர் ஃபோன் நம்பரும் கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா, அவங்க திரும்பவும் ஒரு கஸ்டமராக இருந்தால் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்குறதுக்கோ, இல்லைனா இந்த புறா எங்கே பறந்தாலும் சரி, ஒரு புறா காலில் நம்ம ரிங்கு போட்டோம்னா அது சாகிற வரைக்கும் ஒரு காலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேருக்கான ஒரு அடையாளம். இது வந்து நம்ம ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதுனாலும் சரி, இந்த புறா பறந்து கடைசி வரைக்கும் நமக்கு இறங்குறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பேர் வந்து நம்ம பேரில் இந்த புறா பறக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ரீசன். இப்போ இந்த ரிங்கு வந்து நமக்கு என்னென்ன மாடலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓமர் புறானா அதுக்கு ஒரு சைஸில் வந்து இந்த ரிங் செய்வாங்க, கர்ண புறாவுக்கு ஒரு சைஸில் இருக்குது, சாதா புறாவுக்கும் கர்ண புறாவுக்கும் மேக்ஸிமம் செட் ஆகும் ரிங்கு. ஸோ இதை வந்து நம்ம எத்தனை நாளில் ஒரு புறாவுக்கு போடலான்னு கேட்டிங்கன்னா, அந்த புறா வந்து குஞ்சை பொறித்து ஒரு 5-லேருந்து ஒரு 7 நாளுக்குள்ளே அதோட வலது காலில் அந்த ரிங்கை போடணும். ஸோ நீங்கள் இதை மாட்டிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வளர 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 கால் பெருசாக பெருசாக அந்த விரல்களை விரிச்சிருச்சுன்னா கீழே, அதுக்கப்புறம் அந்த ரிங்கு வந்து கீழே இறங்கவே இறங்காது. ஸோ அந்த புறா சாகிற வரைக்கும் அதோட காலில் நம்மளோட பேர் போட்ட அந்த முத்திரை போட்ட ரிங்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புறா காலில் எப்படி இந்த ரிங்கை இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, புறா காலில் வந்து ஒரு 3 விரல் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு விரல் மட்டும் கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம கட்டை விரல் மாதிரி தனியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அந்த கட்டை விரலில் புறாவோட கால் உள்பகுதி, அதாவது அது கால் உடம்பு போகிற பகுதியில் மேலே மடிச்சிட்டு மீதி இருக்கிற 3 விரலையும் முதல்ல அந்த மோதிரத்தை உள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணி அந்த கட்டை விரலோட பாதி வரைக்கும் அந்த மோதிரத்தை இன்செர்ட் பண்ணிவிட்டு அது மேலாப்பில் போனதுக்கப்புறம் அந்த கட்டை விரலை ஒரு குச்சியை வச்சு கீழ்ப்பக்கமாக மெதுவாக நீக்கினீங்கன்னா அந்த ரிங்கு முழுமையாக உள்ளே இன்செர்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம புறாங்களுக்கு காலில் ரிங்கு போடக்கூடிய மெத்தடு. இதை நீங்கள் போட்டு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பந்தயம் விடுறீங்களோ இல்லையோ, ஒரு பக்கத்து வீட்டில் போய் அந்த புறா இறங்கிருச்சு, ஒருவேளை அவங்க கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு ஒரு உங்களோட புறான்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அவங்க கால் பண்ணி உங்களோட புறாவா இது உங்களோட பேர் இருந்துச்சுங்கன்னு சொல்லி நமக்கு அந்த புறா திரும்ப கிடைக்கிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரிங்கோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ நீங்கள் எல்லா புறாவுக்குமே இந்த புறா வந்து நீங்கள் ஒரு தடவை 5 மணி நேரம் பறக்குதுன்னா அடுத்த செட் நீங்கள் வெளில கொடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ அதை ட்ரெயின் பண்ணி நம்மளே வச்சுக்கணும்னு தான் பார்ப்போம். இல்லை இந்த புறாவை நான் வெளியே விற்க போகிறேன் அப்படின்னா, இது 5 மணி நேரம் பறக்குதுங்கும் போது அந்த அடையாளத்தை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஓஹோ இது இன்னாரோட புறான்றது தெரியறதுக்கு பின்னாடி வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பேர் எடுத்த புறா, இந்த வருஷம் கிளப்பில் பறந்த புறா அப்படின்னா அது சில பேர் அந்த இயரோடு போடுவாங்க, இல்லைன்னா அதோட டேட் ஆஃப் பர்த்து எப்போ பொறிக்குது என்ன நாள்லேருந்து வளருதுன்றது கூட ஒரு இதை வச்சு அடையாளம் வச்சு போடுவாங்க. சில பேர் இந்த ப்ரீட்லேருந்து தான் நம்ம அதை பிரித்து எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த புறா கேஜோட நம்பர் இருக்கும், இல்லை அந்த புறாக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க அந்த பேருக்கு, அதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி போடுவாங்க. ஸோ இதோட இந்த ப்ரீட்லேருந்து நம்ம எடுத்துன்றதுக்கும் அந்த ரிங்கு ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி புறாங்களுக்கு ரிங்கை போட்டு பழகுங்க. ஸோ நம்மளோட ப்ரீடு வந்து ரிங்கோடு இருந்துச்சுன்னா தான் நம்மளுதுன்றது தனியாக தெரிய வரும். ஸோ இதை வந்து நம்ம ரிங்கு போடுற மெத்தட் எப்படின்றது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன்.